எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நோமேட் லேண்ட். இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் எனது பார்வையில் விளைந்தவை, நமது வீடுகள் ஒரே பார்வையை காட்ட வேண்டிய அவசியமில்லை, மாற்று கருத்துக்கள் உங்களது உரிமை, புரிதலுக்கு நன்றி. நோமேட் லேண்ட் இந்த படம் வந்து 6 ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகி அதுல பெஸ்ட் டிரெக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் மூவி மூணுமே வந்து இந்த வருஷம் இந்த படத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வயசான ஒருத்தவங்க வந்து நோமேடா இருக்காங்க. நோமேட்னா அவங்க வந்து ஒரு நாடோடியா இருக்காங்க. நாடோடியானா அவங்க அவங்க வீட்டெலாம் இருக்காது, அவங்க வந்து ஒரு வேனில் வசிக்கிறாங்க. ஸோ அந்த வேன்லேருந்து ஒவ்வொரு இடத்துக்காக முப்பணி முப்பணி போய் அங்கங்கே என்னென்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்குலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு அவங்க லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேன் தான் அவங்க வீடு. அந்த வேனில் அவங்க எப்படி வாழ்க்கை நடத்துகிறாங்க, இந்த வயசான காலத்தில் அவங்க சிங்கிளாக அந்த வேனில் போகும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு லோன்லினஸ் இருக்குது, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்களால செஞ்சுக்க முடியுதா, அவங்க தேவைகளை அவங்க எப்படி திருப்திப்படுத்திக்க முடியுது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்போ இருக்குது, இது எல்லாமே வந்து ரொம்ப நிதானமாக ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பெயினோட காமிச்சிருக்கப்படும் தான் இந்த நோமேட் லேண்ட். இந்த படம் ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருக்குது, பட் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் அதில் இருக்கிற அந்த சோல் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு அழுத்தம் தர்றதா விதத்தில் இருக்குது. இவங்க ஒரு சிங்கிளாக இருக்காங்க, இவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு. ஸோ அதுக்கடுத்து இவங்க பயணப்படுற ஒவ்வொரு இடத்துலையும் இவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படதான் செய்யுது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க கூட இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல பிரிஞ்சு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது, ஏன்னா இவங்கெல்லாம் நாடோடிகள் அப்படின்றதுனால. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க பிரிஞ்சு போகும்போதும் ஒரு பெயின் இருக்குது, இதுதான் நிரந்தரம் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் நினைக்கும் போகையில் அது இல்லாமல் போயிடுது. ஸோ இப்படி அவங்க ஒரு நாடோடி வாழ்க்கையை வந்து வாழும்போது அவங்க சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷங்களையும் நம்மளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து ஒரு கேன்சர் கட்டி வந்திருக்கும். ஸோ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 8 மந்த்ஸில் இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவங்க திரும்ப அப்பையும் ஒரு ட்ரிப்புக்கு போவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, நம்ம வந்து இந்த லைஃப் பெயின்ஃபுல்ன்ற மாதிரி தான் இந்த மூவி காமிச்சிட்டு இருப்பாங்க, பட் ஸ்டில் அதில் அவங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் இருப்பாங்க. அவங்க வந்து கயாக்கிங் வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல போகையில ஒரு கிளிஃப்கிட்ட கயாக்கிங் போகையில அந்த கிளிஃப் முழுக்க ஒரு குருவி கூடுகளாக கட்டப்பட்டிருந்தது. அந்த குருவி கூட்டிலிருந்து சின்ன சின்ன குருவி எல்லாம் பொறிச்சு வந்துட்டு இருந்தது. அந்த குருவி எல்லாம் எனக்கு மேலே பறந்தது. அந்த பறக்கும்போது அந்த கயாக்கிங் பண்ணுற தண்ணியிலையும் வந்து அந்த குருவிகளோட நிழல் தெரிஞ்சுது. அந்த முட்டை ஓடலாம் உடஞ்சி விழுந்துகிட்டே இருந்தது தண்ணியில். ஸோ என்னை சுற்றி குருவிகளாக இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் எனக்குள்ள வந்தது. அந்த நிமிஷமே நான் செத்துடலாம், என் வாழ்க்கை நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அது அது பார்க்கும்போதே வாவ், வாழ்க்கை என்ஜாய் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து இந்த லைஃப் இவங்க இன்னொருத்தவங்களோட லைஃப்பை காமிக்கும் போது அந்த லைஃப் அவ்வளோ அழகாக அவ்வளோ பிரம்மாண்டமாலாம் இல்லை, ஆனால் அவங்க அந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் அவங்களால எந்தெந்த இடங்கள்லாம் பார்க்க முடியுமோ அதை பார்த்து, எங்கெங்கெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அதை செஞ்சு அப்படி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சாரவான ஒரு விஷயமாக தான் காட்டுறாங்க. ஸோ இந்த மூவி வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷ்னலான ஒரு ரோலர் கோஸ்டர் இருந்தது. இவங்க எப்போல்லாம் தனிமையாக இருக்காங்களோ அப்போல்லாம் அவங்க ஒரு ஃப்ரெண்டை பழைய ஃப்ரெண்டை பார்க்கல, இல்லை ஒன்று ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கல, புதுசாக ஒருத்தவங்க இவங்கள மாதிரியே இருக்கவங்கள்ட்ட பேசல, வேற ஒரு இடத்துல இவங்களுக்குன்னு ஒரு கேம்பிங் நடத்துகிற சைட்டில் போய் ஒர்க் பண்ணுவாங்க, அங்கே கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸு. திரும்ப ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகி இவங்க ரெண்டு பேரும் சரி ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவரோட பசங்க வந்து அவர் கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு இவங்க போகையில அவங்க வீட்டில் ஒரு சூப்பரான பெட்டில் தூங்குவாங்க, பட் அவங்களுக்கு தூக்க வராது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட வேனில் தூங்குறது அப்படி. ஸோ அந்த வேனில் தூங்குறதுலையும் அவங்க ரெஸ்ட் ரூம் என்ன பண்ணுறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் படம் நெருக்க இருந்தது. தென் சடனாக இவங்க வேனுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும், அந்த பணத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப நிதானமாக ரொம்ப ஆழமாக ரொம்ப அழுத்தமாக ஒரு வேதனையோடு சொல்லியிருக்க படம் தான் இந்த நோமேட் லேண்ட். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் எவ்வளோ டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இது டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மதுரை பரதேசி. உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிக்கலாம், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.